நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினுடைய விரிவாக விவாதிக்கிறோம். நீண்ட காலத்திற்கு பின்பு இந்த தலைப்பை நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம்தான் தமிழுலகத்தை சார்ந்த சர்வதேச தமிழர்களுக்காகவும் இங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காகவும் இதை எடுக்க வேண்டிய ஒரு சூழல். இந்தியாவில் தற்போது ரொம்ப ஒரு அமைதியாக மறந்து போன ஒரு சம்பவம், கசப்பான சம்பவம் தான் வரலாற்றில். அது மறுபடியும் நினைவூட்டுவதாக இன்றைய தலைப்பு. என்ன என்று உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகின்றேன். 7000ஐ தாண்டிய கொரோனாவினுடைய தினசரி பாதிப்பு மீண்டும் வேகமெடுக்கிறதா கொரோனா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. சில ஆண்டுகளுக்கு முன்பு என்று எல்லாம் வரலாற்றை சொல்ல முடியாது, கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு அச்சப்பட்டிருக்கக்கூடிய மனித சமூகம் இன்று அதை மறந்து போனது காலத்தின் கொடுமை. ஒருவேளை அவர்களுக்கு மருத்துவ அறிவில்லாமல் இருக்கலாம், அல்லது எத்தனை காலத்திற்குத்தான் நாங்கள் இப்படி தாமதித்து கொண்டிருப்பது என்கின்ற கேள்வியும் கூட அவர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் உண்டான பலவேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து இந்திய சமூகம் முழுமையாக மாறிவிட்டது. ஆனால் இன்று 8 பேர் இறந்து போன ஒரு தகவலும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இதுகாரம் அரசு கணக்குப்படி மறித்து போனதாகவும், உண்மையிலே அதற்கு மேல் பன்மடங்கு இந்தியாவிலே இந்த நாசக்கேடு மக்களினுடைய இழப்பு இருந்ததாகவும் சர்வதேசத்தின் சில குறிப்பேடுகளை நாங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறோம். இந்த அனர்த்தம் மீண்டும் பேசும் ஒரு கருப்பொருளாக மாறிவிட்டதோ? ஏன் இந்த அனர்த்தம்? இது முழுமையாக எப்போது கருவறுக்கப்படும்? கேட்போம். மருத்துவ வல்லுநர்கள், விஞ்ஞானிகள், சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இங்கே எம்முடைய சிறப்புமிக்க ஆளுமைகளாக நாங்கள் அழைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே எமது அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் குழுவினுடைய உறுப்பினர் டாக்டர் திரு ரவீந்திரநாத் குமார் அவர்களை நான் வரவேற்கின்றேன். ஐயா வாருங்கள். ரவீந்திரநாத் அவர்களை நான் வரவேற்கின்றேன். முன்னாள் கலாம் ஐயா அவர்களுடைய ஆலோசகர் விஞ்ஞானி டாக்டர் பொன்ராஜ் சார் வாருங்கள். மருத்துவர் திரு பூபதி ஜான், எழுத்தாளர் திரு ராம்கி. முதல்ல நம்ம விஞ்ஞானி ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ், உங்களின் பார்வையை சொல்லுங்கள். இதை நம்ம ஒரு விஷயமாக தான் பேச போகிறோம். ஒரு கலந்துரையாடல், ஒரு கதைத்தல், எப்படி பார்க்குறீங்க? இது இந்த ஓமைக்ரான் வரைக்கும் நம்ம வேரியண்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய சப்வேரியண்ட் அப்படின்னு அதுலேருந்து சில சப்வேரியன்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே வராங்க. அதோடய இன்ஃபெக்ஷன் ரேட்டை பொறுத்து ஒமைக்ரான் சார். அப்போ அதில் ஒமைக்ரான் BA2, அப்புறம் BA2.12.1 நிறைய வந்துச்சு. அப்புறம் BA4, BA5ன்னு இப்போ BA5 தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அதனுடைய BA2 காட்டிலும் BA2.12.1 வந்து 1.8 டைம் வந்து ஆல்ரெடி வேக்சினேட்டட் இண்டிவிஜுவல்ஸுக்கும் சரி பூஸ்டர் டோஸ் போட்டவங்களுக்கு 1.8 டைம்ஸ் ரீஇன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாசிபிள் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா BA4 and 5 வந்து அரௌண்டு 4 to 4.2 டைம்ஸ் வந்து ரீஇன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு மீண்டும் வருவதற்கான ஆல்ரெடி வேக்சினேட் பண்ணவங்களுக்கு இல்லைனா பூஸ்டர் டோஸ் அடுத்து பூஸ்டர் டோஸ் போட்டவங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதனுடைய பெர்சன்டேஜ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5.5% டு 7% அப்படின்னு இருக்குது. அது வந்து அந்தளவுக்கு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் வந்து வந்தவங்களுக்கு சில வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்க மூலமாக அதனுடைய இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்றது தான் இன்னொரு கேள்வி. திரு பொன்ராஜ், இதில் ஒன்றும் ஒரு ஃபெட்டாலிட்டி, மோர்டாலிட்டி ரேட், மரண விகிதம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை என்றாலும் ஏதோ ஒரு தாக்கத்தில் தானே ஒரு 8 பேர் மறித்திருக்கிறார்கள். இது கோமார்பிடிட்டி எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, இதை எப்படி பார்க்கின்றீர்கள் சார்? நீங்கள் அடிப்படையாகவே நீங்கள் வேவ் 2ல் நம்ம பார்த்தோம் வந்து இது வந்து சார்ஸ் என்கோவிட் வைரஸினுடைய பேசிக்காக அதனுடைய ஃபஸ்ட்டு வேரியண்ட்டை அந்த செகண்ட் வேரியண்ட்னு வச்சுக்கங்களேன். அது வந்து நம்மளுக்கு செகண்ட் வேவு, பட் உலகத்துக்கு அது 3rd வேவ். அப்போ அந்த வேவில் நம்ம பார்க்கும் பொழுதே நம்ம ஏற்கனவே பல்வேறு முறை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இட் இஸ் பைண்டிங் வித் AC2 ரிசெப்டார். அப்போ அந்த AC2 ரிசெப்டாரை பைண்ட் பண்ணுதுன்னா யாருக்கெல்லாம் அந்த கோமார்பிடிட்டி இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பிபி, இன்ஃப்ளமேஷன் They are more susceptible to this fact. Easy to paravum. Corona is easy to paravum. That's why you have to mask, sanitize, social distancing maintain. This is our வாழ்க்கை முறையாகவே மாற வேண்டும். அதுதான் இது திரும்ப திரும்ப நீங்க சொன்ன மாதிரி ஜப்பான் போன்ற தேசங்களில கொரோனாக்கு முந்தைய காலங்களிலே மக்கள் மாஸ்க் அணிந்து செல்லும் பழக்கம் உண்டு. பாத்திருப்பீங்க. அது இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல துப்புரவு அத பத்தி விட்டுட்டாங்க. only hospitals போனா அங்கங்க போடுறாங்களே ஒளிய ஹாஸ்பிடல் போனா தான் நமக்கு ஓகே மாஸ்க் எல்லாம் போடணுமோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வருது. இல்ல மத்த இடத்துல நீங்க போனீங்க துப்புரவு எல்லாம் மறந்தாச்சு. பேசும் பழங்கதைகளாக மாறி போனது. இங்க வந்து அதனால வந்து என்னைக்குமே ஒரு இந்த கோமார்பிடிட்டி உள்ள பேஷண்ட், obesity இருக்க கூடியவங்க, இந்த மாதிரி இருக்க பேஷண்ட் always they have to take care. Always they have to be கொஞ்சம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து இதனோட இம்பார்ட்டன்ஸா தெரியுது. ஏன்னா வேரியன்ட் வந்துட்டே தான் இருக்கும். இது சப் வேரியன்ட் வரும். வந்துட்டே தான் இருக்கும். இது மொத்தமா போறதுக்கு டோட்டலா அந்த நம்ம அந்த herd immunity ன்றது வந்து மேக்ஸிமம் வரணும். மேக்ஸிமம் நம்ம இந்தியாவுல அதிகமான வேக்சின் போட்டாச்சு. டோசேஜும் 194 கோடிங்கற அளவுக்கு போட்டுருக்கு. 194 கோடி மோர் தென் 1 crore மேல சாரி 100 crores மேல கவர் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம அத பத்தி ரொம்ப பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் அட் த சேம் டைம் அவங்க வீட்ல பெரியவர்கள், மூத்தவர்கள், வயதானவர்கள், இந்த கோமார்பிடிட்டி பேஷண்ட் இருக்கவங்க, obesity இருக்கவங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்ன்றத இது வலியுறுத்தி தான் இருக்கு. அந்த இந்த மார்டாலிட்டி ரேட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. பட் இருக்கலாம். பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு கோமார்பிடிட்டி இருக்கிறதுனால இந்த மார்டாலிட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பா இத நாங்க கேர் பண்ணனும் டு பி கன்வே எவரிபடி. ஆமா. ஏனா அது அவ்வளவு ஈஸியா நம்ம மறந்து போக கூடாது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இந்த மாதிரி கூட்டங்கள்ல போகும்போது கவனமாக இருக்கணும். அது அந்த இது பேசிக் ப்ரொடக்ஷன் மெக்கானிசத்தை நம்ம விட்டற கூடாது. சரி திரு பூபதிஜா, எனக்கு ஒரு கேள்வி. ஒருவேளை மருத்துவ அறிவில் குறைவாக கூட இருக்கலாம். என்னதான் கண்டுபிடித்தாலும் இது வேற பிறழ்வுகளை எடுத்து வருங்காலத்தில் இந்த சுனாமி போன்ற ஒரு தாக்குதல் இதிலிருந்து நாம் இப்பொழுது சர்வதேசத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற தாக்குதல், இந்த வைரஸ் இனி அடிக்கடி தொடரும் வேறு வேறு ரூபங்களில் என்றெல்லாம் ஒரு பதட்டம், ஒரு ஆன்சைட்டி, ஒரு பேனிக் மூவ் மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. த டிஸ்கஷன்ஸ் கோயிங் ஆன், அது மக்களிடத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது. ஒரு மருத்துவராக நாங்கள் இது குறித்து பல நூறு கட்டுரைகளை படித்தாலும் எங்களுடைய புரிதலுக்கும் உங்களுடைய புரிதலுக்கும் வித்தியாசம் உண்டு. லேன்சர் போன்ற மேகசின்ஸ் தினமும் பல கட்டுரைகளை எழுதி கொண்டே இருக்கின்றது. இந்த அமெரிக்காவில் கூட பல விஷயங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கும். கேன்சர் போன்ற கொலைன் கேன்சர் போன்றவைகளுக்கு மருத்துவம் கண்டுபிடித்த அந்த இன்வென்டட் அதற்கான சாதனைகள் தொடர்கிற நிலையில் உங்களின் பார்வை, ஒரு நீண்ட காலத்திற்கு பின்பு நீங்கள் பார்க்கும் பார்வை, இந்த உலகம் வந்து எப்படின்னா முரண்பாடுகளின் அடிப்படையில் தான் உலகமே இயங்குகிறது. அப்போது நீங்கள் பாதி காலத்திலிருந்து மனிதனுடைய வளர்ச்சிகளை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா முரண்பாடு எப்படியாவது ஒரு முரண்பாடு இருக்கும். கடைசியாக எந்த முரண்பாடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையாளர்கள், சோசியாலஜிஸ்டில் என்ன சொல்கிறோன்னா, இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள முரண்பாடே கடைசி காலத்திலே மிக அதிக அளவில் நிற்கும். வச்சலாம் ஆதி காலத்தில் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் முரண்பாடு, மனிதனுக்கும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வரக்கூடிய காலங்களில் விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எந்த காலத்தை நோக்கி நகருகிறது என்றால் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், இதை சமாளிப்பதே மனிதனுக்கு மிகப்பெரிய சவால். அந்த முரண்பாடோடய நடக்கும். இப்போ வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா இயற்கையானது பல்வேறு விதமான மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கிறது. இப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு சுனாமி வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போச்சு. வெள்ளம், கட்டுக்கடங்காத வெள்ளம், யாருமே நினைச்சு பார்க்க முடியல. சென்னை போன்ற நகரங்களே வெள்ளம் அப்படித்தான் பயங்கரமா. இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 நாள் 4 நாள் மழை பெஞ்சது, சென்னையை மூழ்கி போச்சு. அப்போ வெள்ளம். அப்புறம் பார்த்தா வைரஸ் 1919 ஸ்பானிஷ் ஃப்ளூக்கு பிறகு வந்து இருக்கக்கூடிய 2021 வந்தக்கூடிய இந்த வைரஸ் வந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை தந்து மிகப்பெரிய அழிவை நோக்கி வருது. அப்போ ஒரு புறம் என்பது விஞ்ஞான வளர்ச்சி என்பது மிக அதிக அளவிலே வளர்ந்து கொண்டிருந்தாலும் இயற்கையினுடைய வேகமும் மிக அதிகமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையில் எங்கேயாச்சும் புலி வந்து வீட்டுக்கு வந்து டப்பாவை திறந்து சாப்பிட்டுட்டு போகிறத பார்த்துருக்கிறீங்களா? இப்போ வரக்கூடிய காட்சிகளில் படிக்கிறோம். கரடி வந்து கதவை தட்டுது. ஆமாம், கரடி கதவை தட்டுது, புலி வந்து டப்பாவை திறந்து சாப்பிட்டு போகுது. அப்போ காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் வீட்டுக்குள் வந்து எல்லாம் பண்ணக்கூடிய எல்லாமே இந்த மாதிரியான நிலவுகள்லாம் மாறி. இது எதுக்கு சொல்ல வர்றோம்? ஒரு சின்ன குறுக்கீடு. இந்த நிலைகளுக்கு காரணம் நாங்கள் தானே. கடவுளர்களை யானை கோரிடாரை எல்லாம் மறித்து கட்டிவிட்டோம். அது தன் பாதையில் தானே அது வரும். அதை யாரும் சொல்ல வர, நான் புலி வருவது கரடி வருவது தவறு என்று சொல்லலை. யானை பாதைகளையும் நாங்கள் மறித்து விட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். அதான் சொல்ல வருங்க. இப்போ மலைவாழ் இருக்கக்கூடிய பெரிய மரங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கட்டடங்கள் உருவாகிறது. ஆட்டோமேட்டிக்காக நிலச்சரிவு ஒருத்தனை செய்யும். அப்போ பூமியினுடைய இருப்பு நிலச்சரிவு ஒருத்தனை செய்யும். அப்புறம் பூமி வெப்பமயமாகுது, வெப்பமயமாகும் பொழுது இயற்கையினுடைய அழிவு வரும். அப்போ நீங்கள் பார்க்க போனால் வரக்கூடிய காலங்கள் வளர்ச்சி என்பது விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி என்பது மக்களுக்கேற்ற வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் நாங்கள் குறிப்பிட வர வேண்டியது. ஒரு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி என்பது பொருளாதாரம் ஈட்டுவதற்காக ஒரு சில கண்ட்ரிகள் தான் அது அது அதிகாரத்தினுடைய உச்சத்துக்கு போக வேண்டும் என்ற நோக்கத்திற்காக விஞ்ஞான வளர்ச்சி பயன்படக்கூடாது. விஞ்ஞான வளர்ச்சி என்பது மனித குலத்திற்கு மனிதநேயத்திற்கான ஊடான வளர்ச்சியாக இருக்குமே பட்சத்தில் இது போன்ற அழிவுகளை எல்லாம் தடுக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். அதான் நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலங்கள் இயற்கையினுடைய அழிவுகள் இயற்கையினுடைய மாற்றங்கள் மிக அதிக அளவு இருக்கும். இது வந்து மறுக்க முடியாத ஒன்று. இது இந்த கேள்வி நீங்க சொன்னதை நான் திரு பொன்ராஜ்கிட்ட அடுத்த ரவுண்டில் கேட்க போறேன். இது வளர்ந்து வரக்கூடிய நாகரிக சமூகத்திற்கும் விஞ்ஞான உலகத்திற்கும் ஒன்றை அழித்து தான் மன்று உருவாக்க வேண்டி இருக்கின்றது. அது எப்படி என்று நாம் பார்ப்போம். முதல்கட்ட கருத்தா இது நீங்கள் எடுத்துக்கிறேன். சரி, திரு ராம்கி ஒரு எழுத்தாளராகவும் சமூக ஆர்வலராகவும் இந்த ஒரு 2 ஆண்டுகளாக ஒரு அனர்த்தம், ஒரு கடும்போக்குவாதம் இந்த வைரஸ்னால் சமூகம் பெரிய அளவில் பாதிக்குது. உறவுகளை இழந்தோம், அண்ணன் தம்பி இழந்தோம், கணவன் மனைவி இழந்தால், மனைவி கணவனும் பிள்ளை இழந்தால், இப்படிப்பட்ட ஒரு பரிதாபம். இப்போது இது எந்த மாதிரியான ஒரு கருச்சிதைவை போன்று சமூக சிதைவை ஏற்படுத்தியது? அதாவது சமூகத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்தது? இவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்பட்ட போதும் இன்னும் சமூகம் அது குறித்து பாராத வண்ணம் பேசாத வண்ணம் மறந்து போன காரணங்களையும் உங்களின் பார்வையில் சொல்லுங்கள். நிச்சயமாக முதல்ல வந்து ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு ஒரு பாராட்டுகள். கண்டிப்பாக கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து கொரோனா குறித்த விவாதங்களை நம்ம எடுத்து பேசுகிறது வந்து உண்மையிலே பெரிய அபூர்வமான விஷயம். நானே ஒரு 20க்கு மேற்பட்ட விவாதங்களை கலந்துருக்கேன். ரொம்ப இது வந்து பார்த்திங்கன்னா பல இப்போ என்ன நடப்புனா அச்சு ஊடகங்களில் பார்த்திங்கன்னா 5ஆம் பேஜ் தாண்டி போயிடுச்சு. விஷுவல் வீடியோவில் வந்து ஒரு டாப் 10 நியூஸ்கள் கூட செய்திகள் கூட இடம்பெறாத நிலைமையில தான் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து கொரோனா பற்றி பேசுகிறோம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஜெயா பிளஸ் நேயருக்கு வந்து ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதை வந்து 2 விதமான பாதிப்புகளை பார்க்கலாம். ஒன்று உடல் ரீதியான பாதிப்புகள், அதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கிறது. அது ஒவ்வொரு அலையும் வரும்போதும் அதில் நிறைய மாற்றங்கள் இருக்கின்றன. 2வது மன ரீதியான பாதிப்புகள், இதெல்லாம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பொருளாதார சரிவு வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குவார்ட்டர் வரும்போதும் ரிசல்ட்ஸ் வரும்போதும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது விஷயங்கள் நடக்கும்போது உடனே திரும்ப உடனே அதுலேயும் ஒரு பெரிய ஒரு ஒரு திருப்தி இல்லாத நிலைமை தான் நீடிக்கிறது. ஒரே ஒரு ஒரு இதை வந்துட்டு ஒரு சர்வே மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்படி சொல்கிறது தெரியும். CDC சொல்லிட்டு US சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் ஒரு சர்வே எடுத்து அது மின் பத்திரிகையில் வெளியாகிருக்கு. அதில் வந்து அவங்க சொல்கிறது வந்து இந்த 2 ரீதியான பாதிப்புகள் தவிர அவங்க சொல்கிறது வந்து 43% வந்து அன்றாட வாழ்க்கை அன்றாட பணிகளை செய்ய முடியாத இடத்திற்கு கொண்டு போய் விடும். கொரோனா பாதிப்புக்கு உள்ளான பிறகு அப்புறம் போஸ்ட் கொரோனாவில் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது 43% இந்த பாதிப்பு இருக்குது. அவங்க ஒரு சாம்பிள் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க, அதிலோடைய ரிசல்ட்ஸ் தான் அது. அது மாதிரி கான்சன்ட்ரேட்டிங் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு விதத்தில் ஆழ்ந்த சிந்திக்கிறதுல விஷயங்களில் வந்து ஒரு 30% பேருக்கு வந்து அந்த அந்த பிரச்சனை இருக்குது. மெமரி லாஸ் கூட இல்லை. அதாவது ஒரு விஷயங்களை தொடர்ந்து பேசும்போதோ பேசுவதின் போதோ எழுதின் போதோ இல்லை ஒரு விஷயங்களை ஒரு சினிமா பார்க்கும்போது கூட அவருடைய கவனம் வந்து சிதறடிக்கப்படுகிறது. ஒரு சினிமா கூட அவங்க தொடர்ந்து உட்காந்து பார்க்க முடியும். இப்போ யார் இந்த பாதிப்புக்குள்ளான பாதிப்புக்கு அதாவது கொரோனா பாதிப்புக்குள்ளாகி அதிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வந்தவர்கள் எந்த ஏஜ் வைஸ்? அந்த இது ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அது மிக்சட் ரிசல்ட்ஸ் இருக்குது, நிறையா ரிசல்ட்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஒரு 20,000 சாம்பிள்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இவங்க ஹைலைட் பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. 20% பேருக்கு நடக்கிறதுக்கே வந்து முடியாது, அதாவது ஃபிசிக்கலாக நடக்க முடியாது, நடக்கணும்னு தோணவும் தோணாது அப்படின்னா ஒரு சோம்பலாக இருக்கக்கூடிய உணர்வு வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கருத்து. ஆமாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16% பேருக்கு வந்து ஐசைட், அதாவது ஒரு பார்ப்பதில்லை, வந்து ஒரு ஏதோ ஒரு தெளிவில்லாத ஒரு இது சொல்லிருக்கும். அதாவது நீ கண் அவங்க ஐ டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க, எடுத்து பார்த்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனாலும் மனக்குறை அவங்களுக்கு ஏதோ எனக்கு வந்து இல்லை லாங் சைடில் நடக்கிறது தெரியல கிட்ட ஏதாவது ஒரு அது மனரீதியாக கூட இருக்கலாம், நிஜமாவே அவங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான குழப்பங்களை ஒரு முடிவுக்கே வர முடியாத நிலைமை. இதெல்லாம் வேற எந்த மாதிரி இருக்குது இதில் வந்து? அப்புறம் வந்து இந்த ஹீரிங் சாதாரணமாகவே இளம் வயதுகளுக்கு கூட பேசுறது வந்து காது கேட்காது வீட்டுக்குள்ள பேசுறது ரொம்ப நெருக்கமா பேசணும் கூட அது கேட்காது இது கேட்காது இல்ல அவங்க கேக்குவதை வந்து ஒரு ஆழ்ந்து கேட்பதற்கான அந்த விஷயங்களும் நடக்கல அதாவது அவங்க சொல்றத நம்ம கேட்கணும் இல்ல மேலோட்டமா இப்படி தான் நாம பார்க்கறோம் இந்த இந்த ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தரப்புலயும் இருக்கு பள்ளி மாணவர்களே இருந்து ஆரம்பித்து வயதில் மூத்தவர்கள் கூட என்ன பாத்தீங்கன்னா நீங்க மாத்திரை போட்டுங்கன்னு சொன்னா கூட அவங்களுக்கு காதுல விட மாட்டேங்குது அவங்களுக்கு நம்ம வந்து இன்னும் கூடுதலாக ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தமா சொல்ல வேண்டியிருக்கு இல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஃபிசிக்கலா போய் ஹெல்ப் பண்ணணும் மாத்திரை டேப்லெட் பிரிச்சு அவங்களுக்கு போட்டு கொடுக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரியான ஒரு மந்த நிலையில் கூட சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போஸ்ட் கொரோனால நடக்குதுன்னு சபே சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அனலைஸ் இதுக்கு நமக்கு டேட்டா வேணும் டேட்டா இல்ல இந்த மாதிரியான ரிசர்ச் வேர்ல்ட் வைட்ல பண்றாங்க ஆனா இன்னைக்கு வேர்ல்ட் வைட்ல எப்படி ட்ரெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது உலக அளவுல வந்து கொரோனா வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கு அவங்க போட்ற கிராஃப்ல பாத்தீங்கன்னா அந்த பீக் போய் இறங்கி தான் இருக்கு அதாவது அவங்க காட்றது வந்து ஜனவரி end மாசம் தான் வந்து அதிகமா இருந்தது இப்போ படிப்படியா குறஞ்சிருன்னு காமிக்கறாங்க ஆனா இந்த நிலைமை எல்லா நாடுகளிலும் எதிரொலிக்கிறதானே இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெற்காசியால குறிப்பா தைவான் போன்ற பகுதிகளில் ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா பீக்ல இருக்கு நீங்க தைவானை மட்டும் எடுத்துக்கிற தைவான்ல என்ன நடந்துனா ஃபர்ஸ்ட் வேவ்ல நீங்க வந்து சீனால வந்து ஊரடங்கு ஒட்ட உடனே அதாவது 2020 ல ஆரம்ப காலத்துல தைவான்ல கடுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அவங்களுக்கு வந்து முதல் அலையில வந்து 40 கேஸ் தான் ரிப்போர்ட் ஆனாங்க தைவான்ல. இரண்டாவது அலை மூன்றாவது அலை நம்ம ஊர்ல மூன்றாவது அலை இருக்கும்போது கூட அவங்கள்ட்ட ஒரு கேஸஸே கிடையாது. மிஞ்சி போனா ஒரு 1000 கேஸ் தான் சொன்னாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கேஸ் அதிகமா இருக்கு. அதிகபட்சம் ஒரு நாள் 70000 கேஸ் வந்து உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. அது இன்னைக்கு வந்து தைவான்ல வந்து கொரோனாவுடைய ஆட்டம்ங்கிறது ஒரு பீக்ல இருக்குது. ஆனா இத்தனை 3 ஆண்டுகள் இவ்வளவு கட்டுப்பாடுகளோட இருந்த ஒரு நாடு அது. நீ அந்த நாட்டுக்குள்ள யாரு வந்தாலும் அவங்களுக்கு வந்து நேரடியா விமான நிலையத்துல வெளியிலே வர முடியாது நீங்க எங்கயாவது போய் ஹோட்டல்ல தங்கி ஒரு வாரம் அங்க இருந்துட்டு அங்கேயே தான் வெளில வர மாதிரியான நிலைமையெல்லாம் ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்த ஒரு அந்த இடத்துல கூட இன்னைக்கு இருக்கு அவங்க அவங்க ஊர்லயும் தடுப்பூசிகள் பரவலா எல்லாருக்கும் விநியோகப்பட்டிருக்கு அவங்க வீட்டுல ஒரு 80% தடுப்பூசி கொடுத்துட்டாங்க எல்லாம் தாண்டி இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னா நம்ம அதாவது ஒரு தெளிவான நமக்கு ஒரு முடிவே கன்க்ளூட் பண்ண முடியாத நிலைமையில இருக்கோம் நம்ம இப்போ நாம அதுல இருந்து முழுமையாக வெளியே வந்து விடல வெளியே வந்து விடல அடுத்த விதமான இப்போ இன்னைக்கு 7000 கவுண்ட் வருது திரும்ப அலை வருமா வரலங்கிறதுக்கான எந்த விதமான ஒரு உறுதியா சொல்ல முடியாத நிலைமை இப்போ B4 B5 சொல்றாங்க இதுல வந்து ஒமைக்ரானுடைய அந்த அலையோட நீட்சி தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு தைவான்ல அவங்க சொல்றது வந்து ஒமைக்ரானுடைய அச்சோட நிலை தான் சொல்றாங்க இன்னைக்கு இல்லை தென்னாப்பிரிக்கால எல்லா இடத்துலையுமே வந்து ஒமைக்ரானுடைய கண்டினியூட்டி தான் போயிட்டு இருக்கு இப்போ புது அலை வருமா இல்லை இந்த அலையே வேற மாதிரி ஆகுமா இந்த நிலைமையில எதுவுமே கணிக்க முடியாதுங்கிறது இதுதான் ரொம்ப பரிதாபக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இவ்வளோ 3 அலைகளை நம்ம வந்து கடந்து வந்திருக்கிறோம் இவ்வளோ டேட்டா இருக்கு இவ்வளோ இருந்தாலும் நம்மளால ஒரு கணிக்க முடியாத சூழல் இருக்கு அதுதான் உண்மையிலே துரதிருஷ்டவசமான ரொம்ப நன்றி டாக்டர் ரவீந்திரநாத் கணிக்க முடியாத ஒரு சூழல் அவர் சொன்ன டேட்டா வந்து ஒரு அத்தென்டிசிட்டியா இல்லைனாலும் ப்ரூவ் ஆகலை மெடிக்கல் லெவல்ல வந்து எதுவுமே நிரூபிக்கப்பட வேண்டும் ஆனாலும் இதை அப்படி ஒதுக்கி தள்ளிவிட முடியாது காது கேட்பதில் சில குறைபாடுகள் பார்வை குறைபாடுகள் ஒரு டிசபிலிட்டி இயலாமை மற்றும் உண்டான கவனக்குறைவு மூச்சிறைப்பு போன்றவைகளுக்கு சிலருக்கு இருக்கிறது சளி தொலைகள்லாம் இருக்கின்றது போஸ்ட் கொரோனா என்ற சில விஷயங்களை சொன்னாங்க அதை நாங்கள் முழுமையாக உறுதி செய்யாத பட்சத்திலும் அவர் கூறிய இந்த 3 பேருடைய கூறிய கருத்துக்களின் தொகுப்பாக திரு மருத்துவர் உங்களின் பார்வை என்னென்னா கொரோனாவிலேருந்து உலகம் முழுமையாக விடுதலை பெற்றுட்டுன்னு சொல்ல முடியாது அதே போலவே தான் இந்தியா தமிழ்நாடு எல்லாமே இப்போ இந்த கொரோனா வந்து மிகப்பெரிய அளவுக்கு சமூக பொருளாதார அரசியல் மற்றும் பண்பாட்டு ரீதியான பல்வேறு மாற்றங்களை உருவாக்கியிருக்கு மோசமான விளைவுகளையும் உருவாக்கியிருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதில் தமிழ்நாடும் விலக்கு கிடையாது தமிழ்நாட்டில் ஏராளமான மோசமான விளைவுகள்லாம் உருவாயிருக்கு இப்போ கொரோனா வந்து ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இப்போ தமிழ்நாட்டில் 4வது அலை வராது என்றெல்லாம் சொல்ல முடியாது இப்போ தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா டெல்லி போன்ற மாநிலங்கள் கொரோனா அதிகரிச்சுட்டே இருக்குது சென்ற வாரத்தை ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க என்னன்னாக்க அந்த பாசிட்டிவிட்டி ரேட் வந்து 1 மடங்கு அதிகரிச்சிருக்கு 1.5% 3% அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி கிளஸ்டரில் வந்து சில கிளஸ்டர்ஸ் கல்வி நிறுவனங்கள் உருவாயிருக்கு கிளஸ்டர் வந்து எல்லா இடங்கள்லையும் தான் இருக்குது எதை சொல்ல முடியும் இல்லை முக்கியமாக சென்னை ஒட்டிய பகுதியில் சில கல்வி நிறுவனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே வந்து கண்டுபிடிக்கிறாங்க கரெக்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்குது அதே மாதிரி R0 வேல்யூங்கிறது 1.5% அளவுக்கு சென்னையில் இருக்கிறதா இப்போ அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்குதுலாம் அப்போ வந்து ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்புறம் கூடுதல் அச்சுறுத்தல் இல்லை அபாயம் என்னன்னாக்க கவலைப்படக்கூடிய விஷயம் என்னன்னாக்க தமிழ்நாட்டில் 30 லட்சம் பேர் முதல் டோஸே போட்டுக்கல ஓஹோ அதே போல் இப்போ 1.5 கோடி பேர் வந்து 2வது டோஸே போட்டுக்கல தடுப்பூசி அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது டோஸு போட்டு 9 மாதம் ஆன 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அவங்க 2 கோடி பேர் இருக்காங்க அவங்க பூஸ்டர் டோஸ் போட்டுக்கொள்ள வேண்டும் அவங்க பூஸ்டர் டோஸ் போட்டுக்கல இது வந்து கவலையளிக்க கூடிய விஷயம் the booster dose above 60 ஆமா பூஸ்டர் டோஸ் வந்து இப்ப எல்லா ஏஜ்க்குமே 18 மேலே போடலாம் அதனால பிரச்சனை இல்ல ஆனா வந்து மிக முக்கியமா வயது வந்தவங்களுக்கு போடணும் இல்லையா அவங்க அவங்களே போடாம இருக்காங்க 60 வயதுக்கு மேற்பட்டவங்க மிக பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாவாங்க அப்ப அவங்களே பூஸ்டர் டோஸ் போடாம இருக்கறங்கறத கவலையளிக்க கூடிய விஷயமா இருக்கு இப்ப வந்து ஷாங்காயா இருக்கட்டும் அதே போல வந்து ஹாங்காங்கா இருக்கட்டும் இல்ல பல்ல அமெரிக்காவா இருக்கட்டும் அங்கெல்லாம் யாருக்கு வந்து இறப்புகள் அதிகமா இருந்துச்சாங்க இந்த தடுப்பூசி போடாம இருந்த முதியவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவர்கள் மத்தியில இறப்பு அதிகமா இருந்துச்சு அப்ப வந்து இன்றைக்கு வரக்கூடிய புதிய வகை ஒமிக்ரான் வேரியன்ட்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படலாம் கூட உயிரிழப்புகள் இல்லை என்றாலும் கூட இந்த கோமார்பிடிட்டி உள்ளவங்க தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்கள் வயதானவர்கள் இவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட அவர்கள் இறப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்து உலகம் முழுதுமே இப்ப வந்து கவனம் வந்து வேற திசையில திருப்பப்படுகிறது பார்க்கிறோம் அதே மாதிரி உலக நாடுகள் வந்து ஒரு ஒற்றுமையாக கொரோனா தடுப்பா இருக்கட்டும் அதே போல வந்து குரங்கு அம்மையா இருக்கட்டும் இது போன்ற பல்வேறு நோய்கள் புதிய நோய்கள் வருகின்ற பொழுது அதை தடுப்பதில் கூடுதல் கவனம் செலுத்தவில்லைங்கிறது வருத்தமான விஷயமா இருக்கு இப்போ பாருங்க மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் உலகம் முழுவதும் மீளவில்லை இந்தியா போன்ற நாடு மீளவே இல்லை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மோசமான நிலைமை தான் நிலவுகிறது அப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போர் நடக்குது அப்போ வந்து அமெரிக்கா வாரி வாரி வழங்குது எப்படியாவது ரஷ்யா வந்து பலகீனப்படுத்துங்கிற நோக்கத்தோட $400 பில்லியன் வழங்குறேன் $600 பில்லியன் வழங்குறேன்ட்டு ராணுவ செலவுகளுக்காக வழங்குறாங்க நவீன கருவியில் வழங்குறாங்க மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய யூனியன் வழங்குது நேட்டோ நாடுகள் வழங்குது அப்போ என்ன நோக்கம் ரஷ்யாவை பலவீனப்படுத்துங்கிறதுக்காக அப்போ வந்து இந்த அக்கறை ஏன் வந்து கொரோனா காலகட்டத்தில் இல்லை அப்போ இந்த இந்த உதவிகள் ஏன் செய்யப்படவில்லை இன்னைக்கு வந்து ஆப்பிரிக்க நாடுகள் எடுத்துக்கொண்டால் அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்க 2 டோஸ் போட்டவங்க 14% குறைவு தான் அப்போ மோசமான நிலைமை ஆப்பிரிக்காவில் ஏன்னா அந்த நாடுகள் தடுப்பூசியை கிடைக்கல அப்போ உலகத்தில் பல தடுப்பூசி வந்தாலும் கூட இன்னைக்கு வந்து பேன் கொரோனான்னு ஒரு தடுப்பூசி வந்து சீனாவும் கியூபாவும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு வந்து இன்றைக்கி பேட்டன் ரேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ இது போன்ற ஏராளமான தடுப்பூசி வந்தாலும் கூட ஆப்பிரிக்க நாடுகளில் 2 தடுப்பூசி 2 முறை போட்டுக்கிட்டவங்க வந்து 14% குறைவினாங்க அது எப்படி மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்குமா இல்லையா அப்போ இந்த மாதிரி தடுப்பூசி போடக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற பொழுது புதிய புதிய வேரியண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது வீரியமான வைரஸோடு வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ அப்படிப்பட்ட ஒரு அக்கறை இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவுடைய கவனம் இன்றைக்கி மாறிட்டு இருக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குவாட்ன்ற ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதில் இந்தியா ஒரு பார்ட்னராக இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ராணுவ அமைச்சர் சார்லஸ் சிங் வந்திருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு போரை மூட்டி விடுவதில் அமெரிக்கா கவனமாக இருந்து அதை மூட்டி விட்டு இன்றைக்கி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதோ அதே போலவே எல்லா விதமான கருவிகளையும் ராணுவ தலைவரையும் வழங்கி கொண்டு அது இருக்கிறதோ அதே போலவே இன்றைக்கி இந்தியாவை வந்து சீனாவுக்கு எதிராக நிறுத்தி இந்தியாவில் ஒரு இந்தியாவை களமாக பயன்படுத்தி ஒரு போரை பயன்படுத்துன்னு பார்க்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தைவானை பயன்படுத்தணும்னு பார்க்குறாங்க அப்போ மோசமான ஒரு நிலைமை வந்து தெற்காசியாவில் பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்கணும்னு பார்க்குறாங்க அப்போ அதில் போய் இந்தியா வந்து ஈல்டாகக்கூடாது அப்போ இந்தியாவுடைய கவனம் இல்லைனா இப்போ கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகளை எவ்வாறு சரி செய்வது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி நிவாரணம் வழங்குவது மீண்டும் தொழில்துறையை எவ்வாறு வர்த்தகத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதெல்லாம் பார்த்து வந்து அதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் இந்திய அரசு அதில் கவனம் செலுத்துகிற மாதிரி தெரியல அதுபோல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கூட இன்றைக்கி பல்வேறு பத்திரிகைகளையும் செய்தியில் வந்திருக்கும் நீங்களும் படிச்சிருவீங்க தமிழ்நாட்டில் மட்டும் கொரோனா காலகட்டத்தில் அதாவது +2க்கு கீழே படிக்கக்கூடிய 8வது 9வது 10வது 11 12 இந்த வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவிகள் இளம் குழந்தைகள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 551 பேருக்கு திருமணம் நடந்திருக்கு 551 நினைக்கிறேன் சரி அது பரவாயில்ல கொஞ்சம் வேறு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை 500 பேருக்கு மேட்டருக்கு அப்போ இது ஒரு பெரிய கலாச்சார பிரச்சனை இல்லை பண்பாட்டு பிரச்சனை இல்லையா அப்போ மீண்டும் குழந்தை திருமணம் வந்து இப்போ கொரோனா காலகட்டத்தில் தலைவிக்கு இருக்குது அப்போ என்ன காரணம் குடும்ப வறுமை காரணம் 2-3 விஷயம் இருக்குது டாக்டர் ஒன்று இந்த விஷயம் ஒன்று அப்புறம் குழந்தை பிறப்பு அதிகரித்திருக்கின்றது செக்ஸுவல் அபியூஸ் அட்ராசிட்டி குடும்பங்களில் இதுவும் அதிகரித்திருக்கிறது ஒரு கவலையான பதிவு இதெல்லாம் நிறைய பேர் பேசுறதே இல்லை கொரோனா காலகட்டத்திலே இதை பற்றிலாம் எழுதியிருக்கிறோம் நான் குமுத ரிப்போர்ட்டில் கட்டுரை இருக்கேன் ஏன்னா எல்லாரும் கணவன் மனைவி வீட்டில் இருக்கிறாங்க அப்போ வந்து பல்வேறு பிரச்சனை வந்தது அது இயற்கைக்கு வரத்தான் செய்யும் ஆமாம் அதனால வந்து அதெல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி பாலியல் ரீதியான குற்றங்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுவது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குடும்பத்தில் வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை இது எல்லாமே வந்து கொரோனா காலகட்டத்தில் அதிகரிச்சிருக்கு இதெல்லாம் வந்து மிக மோசமான கலாச்சார சீரழிவு பார்க்குறோம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுறேன் அதுபோல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் ஒரு கல்விக்குள்ள உருவாக்க போறோம்னு சொல்றாங்க வரவேற்கத்தக்கதான் ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னாக்க தமிழ்நாட்டில் 3000 பள்ளிகளில் வந்து ஆரம்ப பள்ளிகளில் வந்து ஓராசிரியர் தான் இருக்காங்க இந்த ஓராசிரியர் வச்சுட்டு எப்படி 3500 பள்ளிகள் கிட்டத்தட்ட அந்த பள்ளிகள் வந்து எப்படி வந்து தரத்தை மேம்படுத்த முடியும் அப்போ என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்போ இப்போ கொரோனா காலகட்டம் முடிஞ்சு இப்போ நேரடியாக வந்து குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்போ இந்த ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்கான கவனம் வேணுமா இல்லையா அப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரையும் ஒரே ஆசிரியர் வந்து அரசு பள்ளியில வந்து மாணவர்களுக்கு வந்து போதனை செஞ்சாங்க எப்படி ஸ்டாண்டர்டா இருக்கும் எப்படி அந்த குழந்தைகளை கவனிக்க முடியும் இந்த லட்சணத்துல வந்து எல்கேஜி யுகேஜி அரசு பள்ளியில இருக்க கூடியதே மலர் கல்வியை அவங்க வந்து ஒளிக்கிறாங்க குடிக்கிறாங்க அப்ப இது வந்து யாருக்கு சாதமானது தனியார் பள்ளிகளுக்கு சாதமானது அப்ப கொரோனா காலகட்டத்துல என்ன விளைவுகள் கல்வி துறையில உருவாயிருக்கு அது எப்படி போகணும் அரசு கவனம் செலுத்தணும் ரவீந்திரநாத் சொன்ன மாதிரி பிசிக்கலாவும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு சமூக ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்களும் பிரச்சனை வந்திருக்கு அந்த குடும்பங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு போதிய நிவாரணங்கள் கிடைக்கல சமூக கட்டமைப்பே சீரழிந்திருக்கிறது ஆமா ஏராளமான பாதிப்பு பேசுவோம் நிறைய பேசுவோம் அதாவது கொரோனா வாரியர்ஸ் இறந்திருக்காங்க இல்லையா அவங்களுடைய குடும்பத்துக்கு கூட அந்த 50 லட்சம் நிவாரணம் போய் கிடைக்கல பல பேருக்கு இன்னும் பல பேர் வந்து அதுக்காக போராடுறாங்க அப்ப இதெல்லாம் கவனம் செலுத்தணுமா இல்லையா மத்திய மாநில அரசுகள் பேசுவோம் பொன்ராஜ் சார் நம்முடைய ஜெயா திணைக்களம் இந்த நிகழ்வனோட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றது செய்தி திணைக்களம் அந்த இதை வாசிச்சுட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன் கொரோனா கால பொருளாதார பாதிப்பிலிருந்து நாங்கள் முழுமையாக மீண்டு விட்டோமா என்ற கேள்வி நாம் வைக்கிறோம் நோயை குறித்து பேசுகிறோம் சமூக சீரழிவுகளை குறித்து பேசுகிறோம் ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் சக்திகாந்த் தாஸ் அவர் பேர் என்னது சக்திகாந்த் தாஸ் நாங்கள் இந்த பாதிப்பிலிருந்து முழுமையாக வர 13 ஆண்டுகள் ஆகும் என்கின்றார் இன்றைக்கு 20% விலையேற்றம் இருந்திருக்கின்றது நான் கொரோனாவுக்கு அப்புறம் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது எல்லா பொருளுமே விலையேறி இருக்கிறது 20% 30% ஏறி இருக்கிறது அது குறைக்க முடியவில்லை சாதாரணமாக வீடை சுத்தம் செய்வதற்கு பணியாளர்களுக்கு கூட அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது எல்லா பொருள்களும் கேஸ்லேருந்து விலை மாற்றம் ஒரு இன்ஃப்ளேஷன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பொருளாதார நிலைகள் இதையெல்லாம் இணைத்து ஒரு பொருளாதார சிந்தனையாளராக உங்களின் பார்வையிலும் எந்த மாதிரியான சீரழிவுகளை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது அதாவதுங்க இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக வீழ்த்தப்பட்ட பொருளாதாரம்னு ரெண்டு இருக்குது வீழ்த்தப்பட்ட பொருளாதாரம் வந்து ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் இதன் மூலமாக வீழ்த்தப்பட்ட பொருளாதாரம் 7% ஜிடிபி குரோத்திலிருந்து கொரோனாவுக்கு முன்பு 3% ஜிடிபிக்கு வீழ்த்தப்பட்டது அந்த பொருளாதாரம் 2019 ஆமாம் 2019 அதுக்கப்புறம் நீங்கள் கொரோனா வந்த பிறகு அது -15க்கு போய் அப்புறம் 7 வந்து இப்போ அடுத்து 7% உயரம்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அது போட்டுக்கிட்டே இருக்காங்க கணக்கு வந்த நேரம் தான் பார்ப்போம் அப்போ இதில் என்ன பாதிப்பு ஏற்படுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று வந்து IMF வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது நீங்கள் வந்து ரிஃபார்ம்ஸை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ IMF என்ன சொல்லுது அப்படின்னா ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இந்தியா முழுமைக்கும் ஒரே டேக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கு பிளான் போட்டது காங்கிரஸ் அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணது பிஜேபி அரசு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டிஃபால்டட் இம்ப்ளிமெண்டேஷன் தவறான இம்ப்ளிமெண்டேஷன் அதனால் சிறு குறு நடுத்தர தொழில் வந்து பாதிக்கப்பட்டது அதிகம் போச்சு அப்போ 90% இன்ஃபார்மல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய காமன் ஜிஎஸ்டியை நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டார் அதுக்குள்ளே வந்துட்டாங்க 90% நீங்கள் அன்ஆர்கனைஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் நீங்கள் ரிஜிஸ்டர்டு என்டிடி MSMEயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 60% வந்து அன்ஆர்கனைஸ்டு தான் அப்படி இருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணும் பொழுது இந்த கொரோனா காலம் அதுக்கு வீழ்ந்த பொருளாதாரம் கொரோனாவால் வீழ்ந்த பொருளாதாரம் இந்த கொரோனா வீழ்ந்த பொருளாதாரம் ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் 70% வந்து MSME செக்டார் வந்து மூடப்பட்டு விட்டது 70% அது இந்த சிஏனுடைய ரிப்போர்ட்டு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க அப்போ 60 to 70% வந்து MSME செக்டார் மூடப்பட்டு விட்டது என்று சொன்னால் 150 மில்லியன் பீப்புளுக்கு வேலை தரக்கூடிய MSME செக்டார் 60% மூடப்பட்டுச்சுன்னா அப்போ எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க அப்போ இதை ரிவைவ் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எத்தனை கோடி பேருக்கு வாழ்வாதாரம் போயிடும் ஆமாம் போச்சு 15 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செக்டார் ஏன்னா 6 கோடி MSME இருக்கிறது ஆமாம் அதில் 50% கூட நீங்கள் வச்சுக்கோங்க 50% வச்சா கூட 15 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய செக்டாரில் 50% 7 கோடி பேர் தெருவில் வந்தாச்சு அப்போ எதற்காக இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ ஜிஎஸ்டி பண்ணுறீங்க ஜிஎஸ்டி பண்ணும் பொழுது இப்போ மாநிலத்தினுடைய உரிமைகள் இங்கே பறிக்கப்படுது மாநிலத்துக்கான ஷேர் வந்து கரெக்டாக போகலை மாநிலத்திற்கான வரி விதிக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை அதுவும் பறிக்கப்படுகிறது என்று மாநிலங்கள் குரல் கொடுக்குது அப்போ இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் டெவல்யூஷன் இதில் பிரச்சனை இருக்குது இதை தாண்டி IMF என்ன சொல்லுது ஜிஎஸ்டியை கொண்டு வாங்க இன்சால்வென்சி பிஸ்னஸ் பேங்க்ரப்சி கோடு கொண்டு வாங்க ரெரா கொண்டு வாங்க அப்புறம் பேங்க்கை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள் அக்கௌண்ட்டை க்ளீன் பண்ணுங்கன்றாங்க இவங்க அக்கௌண்ட்டை க்ளீன் பண்ண யார் க்ளீன் பண்ணியிருக்காங்க இன்சால்வென்சி வந்து கொண்டு வர்றதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதுதாங்க அதெல்லாம் தான் வந்து ஒரு மேஜர் டிசைன் குளோபல் டிசைன் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் செக்டார்லையும் ஃபார்மல் செக்டாரில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸு இன்றைக்கி ஏதோ கஷ்டப்பட்டு அவங்க கடன் வாங்கி சொத்தை வச்சு அவங்க வந்து லோன் வாங்கி அவங்க தொழிலை நடத்திட்டு வராங்க. இப்போ இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ் எல்லாம் ஓச்சிட்டோம்னா குளோபல் கார்ப்பரேட் வந்து உள்ளே வர்றதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு தான் ஐஎம்எஃப் வந்து உங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன கேள்வி, இல்லை அதை முடிச்சுக்கிறேன். அப்போ என்னென்ன சொல்கிறான் ஐஎம்எஃப், ஜிஎஸ்டி இதெல்லாம் தேவை, இந்த ரிஃபார்ம்லாம் தேவை, வேணாம்னு சொல்லலாம் நான், கண்டிப்பாக அந்த ரிஃபார்ம்லாம் தேவை. ஆனால் அந்த ரிஃபார்ம் வந்து 90% இன்ஃபார்மல் செக்டார் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரிய வேணாமா? ஒரு புல்டோசர் எடுத்து நீங்கள் வேண்டாம் போய் தெருவை இடிச்சிருவீங்களா? மொத்தமாக குடிசை, இங்கே குடிசை இருக்குது, கோபுரம் இருக்குது, குடிசை இருக்குது. அப்போ குடிசைகளை நீங்கள் தரம் உயர்த்தி இல்லைன்னா அந்த இடத்த வந்து அவர்களுக்கு வேறு மாற்று இடம் கொடுத்து தான் நீங்கள் வந்து ரோடை போடணும். இது என்ன அர்த்தம் தெரியுமா? ஐஎம்எஃப் சொல்லிடுச்சு, உடனே போடு திட்டத்தை, போடு ஸ்கீமை, போடு இல்லை சட்டத்தை போடு. அப்போ ஜிஎஸ்டி சட்டம், ஐஎம்எஃப், ஐபிசி சட்டம், ரெரா சட்டம், சர்ஃபாசி ஆக்டை, ஏற்கனவே இருந்த சர்ஃபாசி ஆக்டை வந்து 6 மாதத்துலேருந்து 3 மாதமாக குறைச்சி. அப்போ என்ன எதெல்லாம் எதற்காக போட பண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபார் குளோபல் கார்ப்பரேட். அப்போ அந்த குளோபல் கார்ப்பரேட்டுக்காக உருவாக்கப்படக்கூடிய இந்த சட்டங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் செக்டாரில் இருக்கக்கூடிய மேஜர் எக்கானமியை பூஸ்ட் பண்ணுறதாக தான் அந்த செக்டாரே மொத்தமாக காலி பண்ணுது. அப்போ இதில் இன்னொன்று பார்க்குறீங்க, 10 லட்சம் கோடியை கடந்த 7 வருடங்களில் 8 வருடங்களில் இந்த மோடி அரசு வந்து 10 லட்சம் கோடியை கார்ப்பரேட் லோனை வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்லுவாங்க ரைட் ஆஃப் பண்ணுறது வேற, நாங்கள் வந்து அதை விட்டுருன்னு அர்த்தம் கிடையாது. அதை 2 விஷயம் சொல்கிறாங்க, ரைட் ஆஃப் வேற, தள்ளுபடி வேற. இப்படி எல்லாம் ரைட் ஆஃப்னால என்னன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டை க்ளீன் பண்ணியாச்சு, நாங்கள் இனிமேல் கேட்போம்னு சொல்லி அப்படி போதே கேட்க மாட்டேங்க, இனிமேல் எப்படி போய் கேட்பீங்க சார்? இப்போது 2010லேருந்து நாங்கள் ஒரு கணிப்பு பார்த்தா 7-8 லட்சம் 9 லட்சம் கோடி பேட் லோன். ஆமாம் சார், இன்னைக்கு 10 லட்சம் வராது 10 லட்சம் கோடியில் 70% வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்கு. ஆமாம், 2014க்கு அப்புறமே 7-7.5 லட்சம் கோடி போயிருக்கு. அதில் இன்னொன்று நீங்கள் நல்லா பாருங்களேன், பப்ளிக் செக்டார் பேங்க்கில் ஏற்கனவே சிஎம்டின்னு இருப்பாங்க, சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர்னு. இந்த பிஜேபி அரசு வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா சேர்மனை தனியாக பிரித்தாங்க, மேனேஜிங் டைரக்டர் தனியாக பிரித்தாங்க. சேர்மன் ஃபுல்லாக வந்து பொலிட்டிக்கல் அப்பாயிண்ட்டி, இவங்க யாரெல்லாம் போடணும் அவங்க பொலிட்டிக்கல் அப்பாயிண்ட்டி. மேனேஜிங் டைரக்டர் ஃபுல்லாக ப்ரொஃபஷனல் அப்பாயிண்ட்டி. அப்போ சேர்மன் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. இப்போ எப்படி இந்த டிசிஷன் எடுத்தாங்க பண்ணுறாங்க? இப்போ இந்த கார்ப்பரேட் லோனை பேங்க் லோனை க்ளீன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் கோடியை க்ளீன் பண்ணியிருக்கான். 10 லட்சம் கோடியை க்ளீன் பண்ணால் என்ன அர்த்தம்? சரி, அப்போ உங்கள் லோனை தள்ளுபடி கார்ப்பரேட்டு உன் லோனை தள்ளுபடி பண்ணுறான், எங்களுக்கு பின்னால் இதை பண்ணிடு, இல்லை இந்த சலுகை பண்ணிடு, இதெல்லாம் பண்ணிடுன்னு சொல்லி அதில் வந்து ஒரு 40%. இப்போ கரப்ஷன்லேயே வந்துங்க, முந்தையெல்லாம் வெறும் கரப்ஷன், டெண்டரில் அடிக்கிற கரப்ஷன், அப்புறம் விஞ்ஞான முறை ஊழல். இப்போ என்னென்னா அதாவது செயற்கை நுண்ணறிவு முறை ஊழல், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு கரப்ஷன். அது தெரியாது. அப்போ என்னென்னா நேரடியாக வாங்குறது தொழில்முனை பங்குதாரிகள். இப்போ இங்கெல்லாம் வந்து அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இங்கே நேரடியாக வாங்க, அக்கௌண்ட்டில் போடுறது இல்லை, கிடைக்கிற லாபத்தில் எனக்கு 3-4, நீங்கள் 10 எடுத்துக்கணும் 15 வச்சுக்கோங்க. அப்போனா மக்களுக்கு நாங்கள் டெண்டரில் படிக்க மாட்டோம்னா இதுதான். அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வேற ஒன்றும், ஒரே அதானின்ற ஒரு குரூப்புக்கு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2500 கோடி அவங்க வந்து மோடியினுடைய கேம்பெயினுக்கு செலவழிச்சிருப்பாங்க. இந்த கார்ப்பரேட்லாம் சேர்த்து 3,29,000 கோடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கு. இன்றைக்கி அதானின்ற ஒரு கம்பெனி கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரமே கொலாப்ஸ் ஆயிடும், அவ்வளோ பெரிய. அப்போ இந்த ஒரு கம்பெனியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இருக்கின்ற மாதிரி சூழல் வந்துருச்சு. இன்னைக்கு இட் ஷுட் ஹேவ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ பாருங்க, எல்லோருக்குமான பொறுப்பு ஒரு கார்ப்பரேட்டை காப்பாற்ற, ஒரே கார்ப்பரேட்டில் வந்துருச்சு. அப்போ ஒரு கார்ப்பரேட் கொலாப்ஸ் ஆச்சுன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆகக்கூடிய நிலைமை இருக்குது. எவ்வளோ? அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வீழ்ந்த பொருளாதாரம், வீழ்த்தப்பட்ட பொருளாதாரம் எதுக்கு ஐஎம்எஃப் சொல்கிறான், அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுறேன். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நலன், இந்தியாவினுடைய அதாவது சமமான வளர்ச்சி எங்கே இருக்கணும்? இன்ஃபார்மல் செக்டார் வளரணும், ஃபார்மல் செக்டார் வளரணும், கார்ப்பரேட் வளரணும். கார்ப்பரேட் வேணாம்னு சொல்லலை, அன்ஆர்கனைஸ்டு கவனமாக இருக்கணும். அப்போ கார்ப்பரேட் வந்து ஒரே ஒரு கார்ப்பரேட் வளர்ந்து என்ன பிரயோஜனம்? மல்டிபிள் கார்ப்பரேட், பல இட்லி கடைகள் வளர்ந்தால்தான் மக்களிடத்திலே ஃப்ளோ மணி, அதாவது பண சுழற்சி இருக்கும். ஆனால் அதுக்காக போய் பேங்கில் கேட்டால் தரமாட்டேன்ட்டாங்க. நம்ம அது பேசுவோம் நேரங்கிறது. திரு பூபதிஜன், இன்னொரு கேள்வி என்னென்றால், அவரிடத்தில் பொருளாதாரம் குறித்து ஒரு அரசியல் சார்பற்ற ஒரு அறிவியல் விஞ்ஞானி, இன்னும் நிறைய பேசணும். இன்னும் பலர் வந்து பெரும் மேதைகளாகவே நாங்கள் பார்க்கிறோம். சர்வதேசத்தில் இந்த மேதைகள் அமெரிக்காவில் அதிகரித்திருப்பதாகவும் கூட எனது உறவுகள் சொன்னார்கள். நாங்கள் என்ன ஆனாலும் சரி ஊசி போடவே மாட்டோம்பா, இது பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு இன்றைக்கி கூட சென்னையில் இந்த ஜெயா நம்முடைய டிவிக்கு பக்கத்திலே அல்லது வெளிப்புறமோ அல்லது நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், செங்கல்பட்டு எல்லா ஊர்லேயும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்களை என்ன செய்கிறது? எந்த ஆய்வு இவங்கள்ட்ட ஐயா நீங்கள் இந்த ஊசி போட்டால் உங்களுக்கு கண்ணு பாதிக்கும் கால் பாதிக்கும்னு சொன்னாங்க. ஏற்கனவே சிக்கன் பாக்ஸ்லேருந்து எல்லாம் போட்டு பெரிய தழும்பை போட்டு நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். உலகத்தில் எந்த சமூகம் போட்டதில்லை. இவங்களுக்கு யார் இந்த அறிவை கொடுத்தா? இப்படி உலகம் முழுவதும் ஒரு கொள்கையோடு அலைகிறாங்களே, இவங்களுடைய நோக்கம் என்ன? கரெக்ட். அதுக்கு முன்னாடி ஐயா சொன்ன கொஞ்சம் பாலிடிக்ஸ்லேயும் கொஞ்சம் அதே சொல்லுங்க. ஐயா சொன்னதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான், இன்க்ளூசிவ் க்ரோத்தா செக்டேரியன் க்ரோத்தா ரெண்டு தான் கான்செப்ட். இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிறது தான் டிரெவிடியன் கான்செப்ட், செக்டேரியன் க்ரோத்து அனதர் கான்செப்ட். எல்லாத்தையும் அணைச்சு போய் கரெக்டான ஒரு திட்டத்தை உள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் சார் சொல்றாரு. அப்படித்தான் இருக்கும் டிரெவிடியன் கான்செப்ட். ஆமா, டிரெவிடியன் கான்செப்ட் தான் டிரெவிடியன். இன்க்ளூசிவ் க்ரோத் வேர்ல்டே இன்க்ளூசிவ் க்ரோத்தா தான் இருக்கணும். இப்போ அமெரிக்கா போன்ற பெரிய வல்லரசுகள் வந்து இன்க்ளூசிவ் குரோத்தே விரும்புறதில்ல. சார் ரவீந்திரநாத் சார் சொன்ன மாதிரி ஆப்பிரிக்காவுடைய தேசத்தில் 14% மேலே இன்னும் 2 தடுப்பூசியே போடல. அப்போ வேரியண்ட் எங்கே உருவாகும்? ஆப்பிரிக்காவில் உருவாகும். ஏன்னா அங்கே தான் வந்து களம் இருக்குது, அந்த தரைக்களம் அங்கே தான் இருக்குது. அது வந்து வேரியண்ட் ஆகி ஆகி அது வந்து விமானங்கள் மூலம் மற்றவங்களும் எல்லா இடத்துக்கும் பரவிடும். அப்போ இன்க்ளூசிவாக இதை பண்ணினா தான் சொன்னோம். அதுதான் வந்து டெட்ரா சாதினாம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கொரோனா அப்படிங்கிறது வந்து நீ உலகளாவிய ஒரு ஒட்டுமொத்தமாக பொலிட்டிக்கல் ஸ்டென்டப் கூடாது. இட் இஸ் இது வந்து ஒரு இன்க்ளூசிவ் ஸ்டென்ட்டா இருக்கணும். இது பாலிடிக்ஸ்ல இருந்து விலகி ஒட்டுமொத்த சமுதாயம் ஒண்ணா இதை எதிர்பார்த்தா தான் வெற்றி காண முடியும்னு சொல்றாரு. இது வந்து பொலிட்டிக்ஸ்ல இருந்து தள்ளி வைக்கணும், கெப்ட் அவே फ्रॉम தி பொலிட்டிக்ஸ். ஆமா, கெப்ட் அவே பொலிட்டிக்ஸ். இது வந்து அப்படி தான் பார்க்கணும். ஆனா வளர்ந்த நாடுகள் எல்லாம் வந்து நீ 3 டோஸ் போட்ட 4 டோஸ் போட்டன்னு சொல்றியாப்பா, இன்னும் டோஸ் வச்சிருக்கறியே, இன்னும் 2 டோஸ் போடாமல ஆப்பிரிக்கா தேசம் எல்லாம் இருக்கு குடுன்னு சொன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. அதான் அப்படி இருக்கிற நிலைமை தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்த்தா ஒரு குரூப்பில் வந்து இந்த வேக்சின் போடாமையே இருக்கிறாங்களே, வேக்சின் மேலே இருக்கக்கூடிய ஒரு இது அப்படின்னா இது ஒரு அறியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்வாதம் பண்ணுறாங்க. இது எப்படி பிரச்சனையா இருக்கு? என்ன சிக்கல் அப்படின்னா, இங்கே நாட்டில் என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு ஒரு மருத்துவத்தை மருத்துவ ரீதியாக உடல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக பார்க்கக்கூடிய பார்வை எப்போ வந்தால்தான் இதுக்கு தீர்வு வரும். ஓ, எப்படி மருத்துவம் பார்க்கப்படுகிறது அப்படின்னா, விஞ்ஞானத்தை தாண்டி ஒரு சயின்ஸை தாண்டி இவங்க என்ன பார்க்காங்க, கலாச்சார பண்பாட்டோட பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் அதை பொருத்தி பார்க்குறாங்க. அதுதான் முக்கியம். அப்போ ஒரு விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வியாதி ஒன்று வருது, ஒரு தடுப்பூசி ஒன்று போடும் பொழுது லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும் என்று விஞ்ஞானம் சொல்லுது. வேக்சின் போடுப்பா, உனக்கு லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்படும் சொல்லி விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறான். மக்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு பகுத்தறிவு என்கிற கான்செப்டை உள்ளே வச்சு பார்த்தா தான் இதுக்கு முடிவு. அப்படி பார்க்காம அவன் என்ன பண்ணுறான், சமுதாய பண்பாட்டை மற்றும் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் தன்னுடைய பிராந்திய அப்படி இருங்க. ஒரு திரு புபதிஜான் தொடருங்க. அதாங்க, இப்போ அப்படி எப்படி பார்க்கணும்னா, ஒரு தடுப்பூசி எப்படி பார்க்கணும்னா ஒரு விஞ்ஞான நோக்கத்தில் தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அது சயின்ஸ் அங்கே வரும். இல்லை அப்படின்னா அந்த நோக்கத்தை விட்டு வேறு நோக்கத்தை பார்த்தாங்கன்னா எதிர்கருத்துக்கள் உருவாகிட்டு தான் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க விஞ்ஞானிகள், என்ன சொல்கிறாங்க, அப்போ தடுப்பூசி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கணும், லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும் அப்படின்னு இருக்காங்க. காப்பாற்றிருக்கா இல்லையா? காப்பாற்றிருக்கு. போலியோ எடுத்துக்கங்க. போலியோ கிட்டத்தட்ட போலியோ வேக்சின் போடாததுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் இன்னும் வந்து அந்த போலியோவில் பாட்டு அவங்க போலியோ இளம்பிள்ளைவாதம் அந்த வைரஸில் வந்து இன்னும் எவ்வளவு 2 காலம் இதெல்லாம் நமக்கு வந்து கண் முன்னால ஷோ காட்டப்படுது. அப்போ அப்படி பாருங்கள். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு மகனாவது ஒரு மகளாவது ஒரு போலியோ நோயில் இதுவாக அந்த குடும்பம் எவ்வளவோ கஷ்டப்படும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். சரி, பக்கத்தில் இருக்கிற பார்க்குறோமோ, நம்மளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா நடந்து போடுறோம், ஏறி போகிறோம், ஓடுறோம், அவங்க நடக்க கூட கஷ்டம் இல்லையே. அப்போ இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன? அப்போ கண்ணு முன்னாடி இது இருக்கு. இப்போ நாம சொட்டு மருந்து ஊத்துறோம், அந்த பிள்ளைகள் போலியோல இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்போ அது போன்ற கஷ்டங்கள் வராம இருக்கிறதுக்கு தடுப்பூசி தான் தீர்வு என்று நிரூபித்து காட்டிச்சிருக்கா இல்லையா? ஆனாலும் இவர்கள் விதண்டாவதம் செய்கிறாங்க. அது ஒண்ணு. அப்ப ரெண்டா எத்தனையோ வியாதிகள் இப்ப பாருங்க, கக்குவான் இருமல், டெட்டனஸ், எவ்வளவோ இது. அப்புறம் வந்து அம்மை நோய், சின்னம்மை, பெரியம்மை, சிக்கன் பாக்ஸ், அதெல்லாம் சொல்றாங்க. தடுப்பூசிகளால் எவ்வளவு நாளும் நன்மை நடந்திருக்கு அப்படின்னு கண்ணு முன்னாடியே பாக்குற. அப்போ கண்ணு முன்னாடியே பார்க்கும் பொழுது இது தடுப்பூசி போடக்கூடாது, இயற்கையாகவே இருக்கணும், தடுப்பூசி போட்டால் தவறு, அது வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி வராது, நம்மளுக்கு இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை ஒழிச்சுவிடும் அப்படின்னு பல்வேறு விதமான தவறுகளையும் அந்த ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகளையும் உள்ளே வாங்கிக்கிட்டு இது ஒரு குரூப் பண்ணிக்கிட்டே இருந்தால் இதில் யாருக்கு சிக்கல் அப்படின்னா, நீங்கள் போடாதனால இதை இப்படி ஒரு வச்சுக்கிறேன். ரொம்ப அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னால் சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது அதுதான் இல்ல இவங்க என்னன்னா நீங்க என்ன சொன்னீங்க இல்ல என்னன்னா இல்ல அவனுக்கு ஒரு அறிவு பூட்றான் அவ்வளவுதான் அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டு அவேர்னஸ் கிரியேட் பண்றான் அதாவது வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்ப நீ என்ன பண்றனா தடுப்பூசியே போட மாட்ட அப்படினா தடுப்பூசி போடாம இருக்குறதுனால என்ன சிக்கல் அப்படினா உனக்கு சிக்கல் இல்லை சமுதாயத்துக்கு சிக்கல் வருது இதுதான்டா ப்ராப்ளமே ஒன்னால இல்ல உன்னாலே சமுதாயத்துக்கு சிக்கல் வந்து அப்ப நீ தடுப்பூசி போடல மலை மேல ஏறி நின்னு உள்ள போய் உட்கார்ந்துக்கோ இந்த உலகத்தை விட்டு தனியா பிரிஞ்சு போய் நின்னுக்கோ பிரிஞ்சு போய் தனியா ஒதுங்கி நிக்கணும் ஒரு வியாதி ஒரு வைரஸ் ஒரு கிருமி உன்னோட வந்து பரவி அது மத்தவங்களுக்கு எல்லாம் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் இல்ல அதுதான் நம்ம கொரோனா காலத்துல கூட நம்ம என்ன சொல்ல வரேன்னா அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள் இதனுடைய மாற்றம் இந்த மரபணு மாற்றமானது இல்லனால் தன்னைத்தானே உருமாறி கொள்ளக்கூடிய தன்மை இந்த வேரியன்ட் எல்லாம் குறையும் எல்லாரும் போட்டுக்கிட்டா எதிர்ப்பு சக்தி உருவாயிரும் அந்த வைரஸ் ஆனது நம்ம உடம்புக்குள்ள வராது அப்படிங்கற ஒரு நோக்கத்தை சொல்றோம் அதனால தான் யார் யாரெல்லாம் போடலையோ அவங்களுக்கு போடுங்க போடுங்கன்னு சொல்றோம் இதுல என்னன்னா தனி மனித உரிமை மீறல்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கத்துல ஒரு சாரார் பேசிட்டு இருக்காங்க அதாவது இல்ல ஒரு இது வந்து ஒரு தனி மனித உரிமை நான் போடுவது போடாது என்பது என்னுடைய உரிமை என் உரிமையை தடுக்காதேன்னு சொல்றாங்க இதுல என்ன ஆச்சுன்னா உன்னுடைய உரிமையாக இருக்கலாம் ஆனால் அதே உரிமை ஒரு சமுதாயத்தை பாதிக்கும் பொழுது தனி மனித உரிமை என்னை விட நான் வழங்கும்படி சொல்கிறேன் நாடு பெரியதுனார் அம்பேத்கர் தனி மனித உரிமை என்பது நடைபாதையில் பாதசாரிகள் நடந்து போவதற்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது எனது உரிமை என்று கைகளை நீட்டினால் பிறர் மூக்கில் படுத்து விட்டால் அது வன்முறை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் எடுத்துக்கொள்ள எப்படியே நீங்கள் சென்று இப்படியே போட்டால் அடுத்தவன் மூக்கில் பட்டால் அது வன்முறை ஆகவே ஊசி போடாதது ஒரு விதமான மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துது கண்டிப்பாக ரைட் அப்படிதான் பார்க்கணும் திரு ராம்கி சொல்லுங்க உங்க கருத்தை இது நிறைய விஷயங்கள் பேசணும் அது இப்போ என்னுடைய தாக்கம் என்ன அடுத்து என்ன அலை வரப்போகிறதா அதை கணிக்க முடியலையா பொருளாதார தாக்கம் தடுப்பூசி பற்றின அறியாமல் இன்னும் நீடிக்கிறத பற்றிலாம் நம்ம கவலையோட பேசணும் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஒரு சில இந்த இந்த ஒரு ஒரு மாதிரி ட்ராப் தானே இந்த ட்ராப்லேருந்து மெல்ல நம்ம வெளில வந்துட்டுருக்கோம் வெளில வர முயற்சி செய்யணும் கூட அப்படி சொல்லலாம் வெளில வரல வெளில சர முயற்சி செய்கிறோம் ஒரு சில துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முன்னேற்றங்கள்லாம் இருக்குது அவங்களால ஓரளவு கொஞ்சம் ஒரு மெல்ல ரெக்கவர் ஆக முடியுது ஆனால் ஒரு சில துறைகளில் வந்து ரெக்கவரே ஆக முடியாத பலத்த அடியில் இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான நான் ஒரு துறையை மட்டும் எடுத்துக்கிறேன் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு டூரிசம் சுற்றுலாத்துறைங்கிறது இந்திய அளவில் ரொம்ப மிக மோசமான நிலைமையில் இருக்குது அப்போ நமக்கு எப்போதுமே 2019 தான் நமக்கு பேஸு 2019லேருந்து வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது வெளிநாட்டிலேருந்து வர்ற பயணிகளில் வந்து ட்ராப் அவுட் வந்து 99% அதாவது 2019 100 பேர் வெளிநாட்டு பயணிகள் வருவதாக இருந்தால் இன்றைக்கி ஒருத்தர் தான் வந்திருக்காரு அவ்வளோ மோசமான நிலைமை இல்லை டொமஸ்டிக் ட்ராவல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு வரும்போது அது கூட 77% ட்ராப் அப்படி ஒரு 33 பேர் தான் நம்ம ஊருக்கு வர்ற மாதிரி அதான் நம்ம நாட்டுக்குள்ளே வர்றவங்க நாட்டுக்குள்ளே ஆந்திராலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றவங்க ஆந்திராலேருந்து பழனிக்கோ ஒரு மதுரைக்கோ இல்லை ஊட்டிக்கோ வர்றவங்க கூட அதுக்கு என்ன காரணம் பொருளாதார சிக்கலாம் இதுதான் முதல்ல வந்து கொரோனா மீதினால உள்ள பிரச்சனை கொரோனா வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ரெண்டாவது இந்த பொருளாதார சிக்கல்கள் பல்வேறு சிக்கல் அதாவது நீங்கள் இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு இப்போ கொரோனா அச்சம் நீங்கள் ஊரடங்கு நீக்கப்பட்ட விடப்புறம் கொஞ்சம் கிராஜுவலாக மக்கள் வர ஆரம்பிச்சிருக்கணும் அவள் வரலைன்னா என்ன காரணம் அடுத்த பிரச்சனை அவங்களுக்கு முன்னாடி ஊரடங்கு இருந்ததுனால வரல இப்போ ஊரடங்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க கையில் காசு இல்லை இப்படி அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஸோ இது வரவுங்கிறது குறைஞ்சி விட்டுது ஆனால் இதனால் இம்பேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஊட்டி போன்ற பகுதிகளாகட்டும் மதுரை பழனி போன்ற இடங்களில் எத்தனை லாட்ஜ் ஹோட்டல் பதிப்புக்குள்ளாகி எல்லாருடைய வாழ்வாதாரங்கள் அதை சார்ந்து இப்போ நீங்கள் ஒரு கோயிலோ உள்ள ஒரு சுற்றுலாத்தலமோ அதை சார்ந்து இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அவங்களால வேறு அவங்களுக்கு வேறு தொழில்கள் கிடையாது அந்த இடத்தை சார்ந்து தான் அவங்களை பிழைக்க வேண்டியிருக்கிறது ஸோ இப்போ இது ஒரு பெரிய விஷயம் பெரியது இதை வந்து மற்ற தொழில்களை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரெமெடி பண்ணலாம் ஏதாவது ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து எப்படியா கொஞ்சம் வெளில இதுக்கு என்ன கொடுக்க முடியும் மக்களை எப்படி வரவழைக்க முடியும் ரொம்ப சிக்கலான விஷயம் இப்போ இதே சிக்கல் தானே இலங்கையில் வந்து கையிருப்பே காலி செய்து விட்டது ஆமாம் இலங்கையின் கையிருப்பு காலியாவதற்கு 3 துறை ஒன்று ஆயத்த எடைகள் எக்ஸ்போர்ட்டு ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட்டு பெரும் வருமானம் சுற்றுலாத்துறை தான் நாசமாகி போயிட்டது அது ஒரு பெரிய அதனால தான் திரும்ப இந்த அளவுக்கு மோசமான நிலைமையை இலங்கை சந்திக்க வேண்டியிருந்தது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து சுற்றுலா இந்த பாதிப்பு சர்வதேச அளவிலும் இருக்கும் அல்லவா சர்வதேச ஒரு நாடு இந்த பிரச்சனை சந்திக்கிறது ஆனால் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ரீலங்கா இப்போ இந்தியா போன்ற இதுக்கு ரொம்ப முக்கியமான நமக்கு சுற்றுலாத்துறை மூலமாக வர வருமானம் வந்து அந்த வருமானம் மட்டும் இல்லை நம்மளுடைய கலை கலாச்சாரம் பண்பாடுகள் இங்கிருந்து எடுத்து செல்லப்படுகின்றன ஒரு நம்ம உலகத்தோடு நம்ம பேசுகிறோம்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து பறிபோகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது முக்கியமாக பல துறைகள் இருந்தாலும் இந்த ஒரு துறை சொன்னது ரொம்ப முக்கியம் தான் ஆமாம் இது வந்து நீங்கள் அரசுகள் மத்திய அரசோ மாநில அரசுகளோ அவங்கள ஒரு சுற்றுலா கொள்கைகள் இதெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில மக்கள் லோக்கல் மக்கள் உள்ளூர் மக்களும் வந்து நமக்கு வந்து ஒரு மேன் டு மேன் ஹெல்ப் மாதிரி அதாவது நம்ம பழைய சினிமாக்களோட பாத்துறோம் மொய் விருந்தெல்லாம் நம்ம பாத்துறோம் மாதிரி உள்ள அங்க இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு அங்க இருக்கிற மக்களே ஒரு ஹெல்ப் பண்றதுக்கான என்ன விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கணும் குறிப்பா வந்து பாரம்பரிய நீங்க சொல்றதுன்னா மொய் விருந்து சரிதான் மொய் வைக்கிறதுக்கு பணம் வேணும்ல பணம் பிரச்சனை கரெக்ட் குறைச்சு வைப்போம் கை யார வைக்கிறது மொய் கேக்குறா நான் கேட்டா நீங்க வைக்கணும்ல கையில் பணம் இருக்குறவங்க அவனால எவ்வளவு தேவைமோ படத்துல அந்த கதாநாயகி அழுதுகிட்டே அந்த மொய் விருந்து எடுப்பா அந்த சூழல்ல இப்ப இருக்குங்கறீங்க சரி பாப்போம் ஒரு கலாச்சாரத்துல ஐயா நீங்க சொல்லுங்க வந்து எனக்கு இன்னைக்கு உலகத்துல வந்து பல்வேறு மாடல்லாம் சொல்றாங்க தமிழ்நாட்டுலயும் பல்வேறு மாடல்லாம் சொல்றாங்க சரி எந்த மாடலா இருந்தாலும் சரி இன்னைக்கு உலகத்தை ஆள்றது வந்து சர்வதேச நிதி மூலதனம் தான் IMF இல்ல இல்ல IMF மூலமாக சர்வதேச நிதி மூலதனம் வந்து உலகத்தை ஆளுகிறது சர்வதேச நிதி வங்கி ஆளுகிறது எனவே இந்த சர்வதேச நிதி மூலதனம் தனக்கு சாதகமாக சில நாடுகள் செயல்படுனா அது மிகப்பெரிய ஜனநாயக நாடா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிடும் சர்வாதிகாரமா இருந்தாலும் தனக்கு சாதகமாக செயல்பட்டு ஆதரிப்பாங்க இதான் சர்வதேச நிதி மூலதனம் இது இயங்குவது பார்த்தீங்கன்னா உலக வங்கி மூலமா IMF மூலமா தான் இப்போ இலங்கையில மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதற்கு யார் மிக முக்கியமான காரணம்னா IMF தான் அதுக்கடுத்த மற்ற பிரச்சனைலாம் கொரோனா காலகட்டத்தில் அப்புறம் இயற்கை வேளாண்மை சொல்லிட்டு உரத்தை புறக்கணிச்சது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்புறம் வந்து எரிபொருள் பற்றாக்குறை இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைலாம் இருக்குது ஆனாலும் கூட மிக முக்கியமான காரணம் IMF தான் அதே போல் இன்னைக்கு உக்ரைனில் போர் நடந்துட்டு இருக்கு இந்த உக்ரைனில் இந்த மிகப்பெரிய போர் உருவானது காரணமே IMF தான் உக்ரைனில் இதுக்கு முன்னால் ஜனாதிபதி இந்த யானுகோவிச்சை வந்து 2016 ஆட்சி விட்டு தூக்கினாங்க யானுகோவிச் என்ன பண்ணாருன்னா IMF-ட்ட பணம் நிதி கேட்டார் ஆனால் IMF சொல்லக்கூடிய ரிஃபார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய நிலத்தை கொடுக்கணும் இயற்கை வளங்களை கொடுக்கணும் ஏராளமான இதெல்லாம் நிபந்தனை போட்டாங்க அப்போ யானுகோவிச்சுக்கு ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து யானுகோவிச்சுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சி கவிழ்ப்பு செஞ்சு அவர் நாட்டை விட்டு வெளியேற மாதிரி பண்ணிட்டாங்க அதுபோல் ரைட்டிஸ் போஸ்ட் தீவிரமான வலதுசாரிகள் நியோ நாசிஸ் வந்து உக்ரைனில் வந்து பதவிக்கு வந்தாங்க அதுக்கு அமெரிக்கா உதவிகரமாக இருந்துச்சு நேட்டோ உதவிகரமாக இருந்துச்சு லெவன்ஸ்கி எப்போ வந்தார் அவர் வந்து 2016 பிறகுதான் சரி அப்போ வந்து ஜெலன்ஸ்கி வந்த பிறகு அவர் என்ன பண்ணார் அவர் நியோ நாசிஸ்ட் அவர் முழுமையாக ரஷ்ய எதிர்ப்பு ரஷ்ய மொழி தடை செய்வது போன்றெல்லாம் செஞ்ச பிறகு மிகப்பெரிய இங்கே வந்து ஒரு போர் உருவாயிருக்கு அப்போ வந்து இது எதுக்க சொல்லுறேன்னாக்க உக்ரைனில் இந்த போர் உருவானது காரணமே IMF தான் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதே போல் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பெருவாக இருக்கட்டும் அர்ஜென்டினாவாக இருக்கட்டும் அதே போல் வெனிசுலாவாக இருக்கட்டும் பல நாடுகள் வந்து உலவங்கி ஓட விரட்டாங்க ஏன்னா உலவங்கினால ஒரு பொருளாதாரமே மோசம் அடைஞ்சது ஏதோ உலவங்கினா ஸ்டேட் பேங்க் மாதிரி ஒரு தேசியமயமாக்கட்டும் வங்கிலாம் கிடையாது அது வந்து சர்வதேச நிதி மூலதனத்தின் மூலதனத்தால் இயக்கப்படுகின்ற நிறுவனங்கள் தான் அவை இதை எதுக்காக சொல்கிறனாக்க இன்றைக்கு IMF உலவங்கியுடைய பல்வேறு நடவடிக்கையில் நம்மளும் ஆதரிக்கக்கூடிய போக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கல்வி தனியார் மயமாயிடுச்சு மருத்துவ தனியார் மயமாயிடுச்சு இது யாருனால ஆச்சு அப்படின்னா உலக வங்கி தான் காரணம் உலக வங்கி மத்திய பட்ஜெட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க உலக வங்கியினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக தான் தேசிய நலக்குழு 2017 உருவாக்கப்பட்டு அதுபோல் தேசிய கிராமப்புற சுகார இயக்கம் உருவாக்கப்பட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் கொண்டு வந்து நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில் போடுங்க கான்ட்ராக்ட் அடிப்படையில் போடுங்க அவுட் சோர்ஸில் போடுங்க நிரந்தர அடிப்படையில் ஊழியர்கள் போடாதீங்களா ஏராளமாக கொண்டு வந்தாங்க அதுபோல் அரசு மருத்துவமனை வணிகமயமாக்குவது தனியார் மயமாக்குவது என்றெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க அப்போ அதன் விளைவுகளை நீங்கள் சந்திக்கிறோம் மிக மோசமான விளைவுகள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது நம்மையும் பாதிக்குது அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்காங்க திராவிட மாடலில் என்ன அர்த்தம்னாக்க இது சோவியத் யூனியனுடைய தாக்கம் பல்வேறு திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள் சோவியத் யூனியன் சோசியலிச நாடாக இருக்கின்ற பொழுது அங்கே போயிட்டு வந்தாங்க பெரியார் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்தவரை சோவியத் யூனியன் மாதிரி இருக்கணும் இந்தியாவே சோசியலிசம் வேணும் சமதர்மம் வேணும்னு சொல்லி அவர் நான் வந்து நம்பினார் அது பிரச்சாரமே பண்ணார் பல கிராமங்களுக்கு போகிறப்ப ரஷ்யா அப்படிலாம் குழந்தைகளே பேர்லாம் வச்சார் அப்போ வந்து சோசியலிசத்தின் மீது திராவிட இயக்கங்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சுங்கிறத பார்க்குறோம் அது அதை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் சோவியத் யூனியன் இந்த மாதிரி சோசியலிசத்தை வந்து திராவிட இயக்கங்களுடைய கொள்கையால் உருவாக்கிட முடியாது இது அவங்க சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்க கற்பனாவாத சோசியலிசம் தான் இந்த திராவிட மாடல் என்பது ஆனால் நடைமுறையில் இவர்களும் அந்த சர்வதேச நிதி மூலத்துடைய பல்வேறு விஷயம் உலக வங்கியுடைய இதெல்லாம் இவர்களும் ஏற்றதாக செயல்படுறாங்க அதனால் இந்த இன்க்ளூசிவ் குரோத்துன்னு திரும்ப சொல்வதாக இருக்கட்டும் அனைவருக்குமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடியதாக இருக்கட்டும் இது எல்லாமே உலக வங்கியுடைய வார்த்தை இதெல்லாம் அப்போ வந்து இன்றைக்கி உள்ள சமூக பொருளாதார அமைப்பில் இந்த இன்க்ளூசிவ் குரோத்தை கொண்டு வருங்கிறதால ஒரு ஏமாற்றால் அது வந்து சாத்தியம் கிடையாது இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன் தமிழ்நாடு மருத்துவத்துறையில் மிக சிறந்த மாநிலமாக திகழ்கிறது இதுக்கான திராவிட மாடல் தான் சொல்லுங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதாரத்தை RCH தூய்மை பணியாளர் இருக்காங்க 15 வருஷமாக வேலை செய்கிறாங்க மாதந்தோறும் உங்களுக்கு தொகுப்பது எவ்வளோ தெரியுமா 1500 ரூபா இதான் இன்க்ளூசிவ் குரோத்தா தமிழ்நாடு மருத்துவத்துறை சிறந்த மருத்துவத்துறைன்னு சொல்லுங்க ஆனால் தூய்மை பணியாளருக்கு மாதந்தோறும் தொகுப்பூதியமாக பெரும்பாலும் தலித்துகளாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வேலை செய்கிறவங்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபா சம்பளத்தை கொடுத்துட்டு 15 வருஷம் வேலை செய்கிறீங்களே இதான் இன்க்ளூசிவ் குரோத்தா எல்லாரும் ஒப்பந்த செவிலியர் ஒப்பந்த டாக்டர் எல்லாம் போடுறீங்க இப்போ நேற்று முன்தினம் செவிலியர் போராட்டம் பண்ணாங்க அவங்க மேல போலீஸ் தாக்குது. இப்போ வந்து வழக்குகள் பதிவு பண்றாங்க. மாச சம்பளம் உள்ளது 14,000 ரூபாய். எம்ஆர்பி தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்று அவங்கள வந்து நிரந்தர பணியில் நியமிக்க வேண்டியதானே? ஏன் ஒப்பந்த அடிப்படையில் போடுறீங்க? இதுதான் உணவு வங்கியுடைய சதின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து நிரந்தர அடிப்படையில் போடாதீங்க, ஒப்பந்த அடிப்படையில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்க அவங்க 14,000 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு 7 வருஷமாக வேலை செய்கிறாங்க, 11,000 சிவிலியர் வேலை செய்கிறாங்க. அப்போ எவ்வளோ மோசமான நிலைமை. அப்போ அந்த 14,000 சம்பளத்தை வச்சுக்கிட்டு இந்த 7 வருஷமாக எப்படி அவங்க குடும்பத்தை நடத்த முடியும்? எவ்வளோ பெரிய நெருக்கடியான நிலைமை. அப்போ இதெல்லாம் யாருக்கு காரணம்னாக்க இந்த உலக வங்கியும் சர்வதேச நிதி மூலதனம் தான் காரணம். அப்போ மத்திய அரசாங்கத்தின் மூலமாக மாநில அரசு நிர்பந்தப்படுத்தப்படுது, மாநில அரசு இந்த குழுவை நடைமுறைப்படுத்துன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ கடைசியில் என்ன சொல்லுறேன்னாக்க, இன்றைக்கு தமிழக அரசு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது, மத்திய அரசு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது, பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்தியாவில் எப்படி சிறு குறு தொழிலாம் மேம்படுத்த வேண்டியது, வேளாண்மை எப்படி மேம்படுத்த வேண்டியிருக்கு, இதெல்லாம் பார்த்து அது தேவையான பொருளாதார உதவிகள் செய்யணும், அடிப்படை கட்டமைப்புகளை மேலே செய்யணும். இல்லைன்னா கொரோனானாலையும் இன்னைக்கு உக்ரைன் போர்னாலும் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடியிலேருந்து இந்தியா மீளவே முடியாது, மிகப்பெரிய சிரமங்களுக்கு நாம் உள்ளாக வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நேர்களே, நாம் இப்போ பேசுகிற தலைப்பு கொரோனாவினுடைய பாதிப்பு மட்டுமல்ல, கொரோனாவிலிருந்து நாங்கள் வெளியே வந்த பின்பு நாங்கள் வாழ வேண்டும், சாப்பிட வேண்டும், எங்களுடைய காலங்களை கழிக்க வேண்டும். இருக்கிற இடச்சங்கங்களில் அரசு புள்ளியல் கணக்கை தாண்டி எமது விருந்தினர்கள் பல்வேறு கருத்துகளையும் ஒரு ஆழமான கவலையும் பகிர்ந்து கொண்டார்கள். இதுதான் உண்மையான நிலை, இதுதான் சமூகத்தின் நிலை. ரொம்ப கவனமாக இந்த நிகழ்வு உங்களுக்கு பயனளிக்கும். எங்களோடு மிக சிறப்பாக பேசிய டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பொருளாதாரம் குறித்து மிகச்சிறப்பாக இந்த கொரோனாவின் தாக்கம் குறித்து விஞ்ஞானி பொன்ராஜ் அவர்களும் பேசினார்கள். மருத்துவர் ஐயா பூபதி ஜான் அவர்கள் மற்றும் எழுத்தாளர் ராம்கி உங்கள் அனைவருக்கும் ஜெயா ப்ளஸ் உலகபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நேர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடம் இருந்தும் நான் உங்கள் சுஃபியான்.